சித்ரா சோஷியல் டாக். ஒரு கணவன் மனைவியாக உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இருந்த நெருக்கம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நிச்சயமாக அதை உணர்ந்திருப்பீங்க. ஆமாம். எப்படி உணர்றீங்க அது? இல்லை, அது ரொம்ப அப்பா இல்லாமல் அம்மா பட்ட வேதனை வந்து என்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்தனால அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். யாருக்குமே வரக்கூடாது. அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா இல்லாமல். புருஷன் மொண்டாட்டின் போது சண்டை இல்லாமல் இருக்காது, சண்டையும் இருக்கும். அப்போ அப்பா கூட ஒத்துமையாகவும் இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி அம்மா ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அழுவாங்க. ரொம்ப கஷ்டம். அம்மா ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்பாவை. ஆனால் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, நான் போய் அவர் இருந்திருந்தாருன்னா அவரை பார்க்க ஆள் இல்லை. அவனா அதனால் வந்து அவர் போனது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டது என்ன நான் பார்க்குற அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அம்மா வந்து அப்பா மேலே ஒரு பயங்கர பாசம் ஜாஸ்தி. கவிஞரை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மாவை காதலித்து திருமணம் பண்ணவர் அவர். அதை பற்றி உங்கள் அம்மா ஏதாவது பேசியிருக்காங்களா உங்ககிட்ட? இல்லை, அதை பற்றி சொன்னதில்லை. அம்மா அப்பா வந்து பொண்ணு பார்க்க வந்ததில் இருந்து எல்லாமே அம்மா சொல்லும் போதே வேடிக்கையாக இருக்கும். அது சொல்லியிருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியும் இல்லையே, வேறு அது வேற எதுவும் தெரியாது. எப்படி பொண்ணு பார்க்க வந்தது, என்ன சுவாரஸ்யமான சம்பவம்? சார், நான் அப்பா வந்து அப்போ ரொம்ப இதில் இருந்தாங்க. பெரியம்மா வந்து அப்பா கூட அப்போ இல்லை, வாழலை. அதனால தான் அப்பா வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அப்போ பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் சித்தி சொன்னாங்க, உங்கள் அப்பாவை பின்னாடி பிரிந்து பார்த்தா அந்த பனியனில் ஒரு 10 ஓட்டம் இருந்ததுலையே அப்படின்வாங்க. அவ்வளோ கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்க. அப்படின்னும் போது அம்மா வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அப்பாவுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்தோடனே கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பொண்ணு பார்த்ததுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு கவிஞராக உங்கள் அப்பாக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? அதாவது வந்து அம்மா வந்து அப்பாவை வந்து கஷ்டப்பட்டு, அதாவது வந்து எல்லோரும் உடம்பால் உழைச்சா இவர் வந்து மூளையால் தான் உழைப்பாங்க. அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க, உங்கள் அப்பா என்ன 2 நிமிஷத்தில் பாட்டை எழுதிட்டு போயிடுவார், அப்பா பாட்டை எழுதி போனால் 3000 ரூபா வந்துடும் உங்கள் அப்பா கையில் அப்படின்வாங்க. அம்மா சொல்லுவாங்க, அதுக்கு அவர் மூளையை உருக்கியில் எழுதணும், அவன் மூளையை உருக்கியில் எழுதணும், கஷ்டப்பட்டு அதில் கஷ்டப்படலையா, என் புருஷனும் கஷ்டப்பட்டு தாண்டி சம்பாதிக்கிறாங்க அப்படின்வாங்க. அம்மா வந்து ரொம்ப அப்பாவை சப்போர்ட் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திறந்த புத்தகம். ஆமாம். அவரே தன்னுடைய வாழ்க்கையை வந்து பட்டவர்த்தனமாக எழுதியிருக்கார் பல புத்தகங்களில். அந்த புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அதெல்லாம் அப்போல்லாம் படிக்கலை, இப்போ தான் ஓனாக படிக்கும். வனவாசம் எல்லாமே இப்போ தான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் படிச்சிட்டு இருக்கேன். அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு கவிஞருடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்க தோணுது? இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது வந்து இன்றைக்கி வந்து நான் இன்னொரு சேனல்லையும் கொடுத்துருந்தோம், நானும் அக்காவுமே கொடுத்துருந்தோம். சென்ட்ரல் வந்து எங்களோட இடம்னு சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. யார் கிண்டலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல, அது தெரிஞ்சது எங்கள் இடம்தான் அது. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும் போது எடுத்தது தான் அந்த இடத்த. அந்த இடத்துலையே அப்பா வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிற இடம். ஆமாம், அந்த இடம் அதாவது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து அது தட்சிணை வது தட்சிணைன்னு சொல்லுவாங்களாம். அப்போது கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்தது தான் அந்த சொத்து எங்கள் அத்தைக்கு. அது அவங்களுக்கும் தெரியாது, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் போனாங்க. அப்பாவும் அதே இடத்துலையே தான் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அது அப்படி சொல்ல சொத்து இருக்குன்னே தெரியாமல் கோடி கணக்கில் சொத்து இருந்தும் அது தெரியல, அது அனுபவிக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களேன்னு அது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அணக்கடலில் இவ்வளவும் இருந்து அனுபவிக்க முடியாமல் போயிட்டீங்களே பாண்டதுலாம் படிக்கும் போதே கஷ்டமாக இருக்கும். அது இப்போவாவது அதை மீட்டு எடுத்துட்டிங்களா? அது எல்லாமே போயிருச்சு, எல்லாமே போயிட்டு இப்போ வந்து ஒரு 3.5 ஏக்கர் இருக்குது. அதுலேயும் நிறையா பிரச்சனை. அதில் எங்கே உங்களுக்கு வந்து இந்த சமையலில் நாட்டம் பிறந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாப்பாடு பிரியை. நான் எனக்கு ரொம்ப சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், என் விதவிதமாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போது வந்து என்ன தெரியுமா, வீட்டில் எப்பயுமே வந்து நார்மல் சாப்பாடு தான், காலையில் டிஃபனு மத்தியானம் சாப்பாடுனும் போதே. இது ராணி புக்கில் வரும், அந்த சமையலெல்லாம் குறிப்பெல்லாம் வரும். அதெல்லாம் வரும்போதே சமைச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அம்மா வந்து சமையக்கட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வாங்க, ஏன்னா வந்து ஜென்ஸு சமைக்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க போகக்கூடாதுன்றாங்க. இவங்க எல்லாருமே சமையல் ஆள் அம்மா எல்லாருமே வந்து ஒரு 3 மணிக்கு அம்மாவும் சாப்பிட்டு படுத்துருவாங்க, அப்பாலாம் படுத்துருவாங்க, சமையல் ஆளும் போயிடுவாங்க 3 மணிக்கு. போனதுக்கப்புறம் பார்த்தா அடுப்படி காலியாக இருக்கும், அப்போ தான் ஸ்கூலில் விட்டு வருவேன். இந்த அதுக்குள்ளேயும் சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் இந்த ராணி புக்கில் இருக்க அந்த ரெசிபியை பண்ணி நானும் சாப்பிட்டு அம்மாவுக்கும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அப்படி வந்தது தான் அந்த சமையல் ஆசை. எனக்கு படிப்பில் நாட்டம் போகல, இதில் தான் நல்லா வந்துருச்சு எனக்கு.
உங்கள் அப்பா சாப்பிட்ருக்காரா அவங்களுடைய சமையலில்? இல்லை, அப்பா சாப்பிட்டது இல்லை. ஏன்னா வந்து நான் நல்லா சமைக்கிறேன்னும் போதே வந்து எனக்கு இது கொஞ்சம், அப்போ தான் வந்து எனக்கு 25-26 வயசு இருக்கும் நான் நல்லா சமைக்கும் போதே. அப்பா இல்லை, அப்பா இல்லை, அதனால் அதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இந்த சமையலில் உங்களுக்குள்ள ஆர்வத்தை ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? அதாவது வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நம்மளோட திறமை வந்து நம்மளுக்கே தெரியாது. அதாவது என்னை வீட்டில் எல்லாருமே இல்லை சாப்பிட தான் லாய்க்கு நீ தத்தி தத்தின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதான் நம்மளுக்குன்னு ஒரு தேவை வரும்போதே தான் நம்மளோட திறமைகள் வெளியில் வரும். அப்போ வந்து வந்து நான் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரேலி ஃபேனில் வேலை பார்த்துட்ருக்கும் போது அந்த வேலை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா அப்பா இல்லை, ஆனால் அப்பா வந்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா வந்து நானே உங்களுக்கு அதையும் அந்த எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நானே உங்களை காப்பாற்றுறேன்னுவாங்க, அந்த மாதிரி அப்பா. ஆனால் வந்து அப்போ வந்து அம்மா வந்து சொன்னாங்க ஏதாவது நீ பண்ண தான் வேணும் அப்படின்னும் போது நான் கொஞ்சம் புடவை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி சமையலில் பண்ணி பார்க்கலான்னு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து நீ சமையல் தான் நல்லா பண்ணுறிய, அந்த கடை தான் அண்ணா வந்து கடை வச்சுருந்தது, அந்த கடை எடுத்துடுச்சு, அந்த கடையில் வந்து நீ அதில் பண்ணிப்பாருன்னாங்க. சிம்பிளாக ஆரம்பித்தோம். சிம்பிளாக ஆரம்பித்தப்போ அந்த இடத்துல அப்பா வீட்டு பக்கத்தில் ஒரு கடை கூட கிடையாது, அதனால் அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகி நாங்கள் வீட்டு டேஸ்ட்லேயே கொடுத்ததுனால நல்லா பிக்கப் ஆகி ஒரு 6 மாதத்துலேயே நல்லா பிக்கப் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்தே அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு பணத்தையும் பார்த்தோம், ஒரு மனுஷாலையும் பார்த்தோம், நம்ம போதே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்படியே அது விடுறதுக்கும் மனசு இல்லை. அப்படியே நீ நேற்று தான் போனேன் பையன் கிடைக்கும், நான் போனதில்லை பையன் கிடைக்கும், ரொம்ப நாள் ஆகுது. அவள் போகும்போது எல்லாம் என்ன அம்மா அம்மா வந்திருக்கீங்க அம்மா வந்திருக்கீங்கன்னும் போது நிஜமாகவே ஒரு நம்ம உடம்புல இருக்க வியாதியெல்லாம் போயிடும் போல் இருக்குது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. பணத்தெல்லாம் விட என்னை கேட்டால் வந்து அவங்கள பார்க்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். எப்படிமா இருக்கீங்க எப்படிமா இருக்கீங்க எல்லோரும் விசாரிக்கும் போது அதில் தான் அப்படி வந்தது தான் என்னோடய சமையல் ஆசையே. அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்ல பிக்கப் ஆகி நல்ல பேர் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க முதல்ல? முதல்ல ஒன்றும் அவ்வளோ தெரியலைங்க. ரெண்டாவது வந்து பக்கத்தில் வாடகைன்னு போகும்போதே நல்லா பிக்கப் ஆகிட்டு போட்டுருக்க நேரத்தில் காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் வந்து அங்கே காலி பண்ண சொந்த இடம் இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனா வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறமா திருப்பி என் பையன் ரெண்டு பேருமே வாடகைக்கு தான் போனாங்க. இப்பயும் என் பையன் வாடகையில் தான் இருக்கான், அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதனால் எப்பயுமே சொந்த இடம் இருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. அது அந்த வாடகை வீட்டில் வாடகை இடத்துக்கு போனது நிறையவே எங்களுக்கு ஒரு பாடம் நிறைய இருக்குது. இந்த ஹோட்டல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான வியாபாரம், மற்றவங்க எல்லாரும் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக கண்டிப்பாக கஷ்டம், ஆனால் அது வந்து மனசுக்கு துரோகம் இல்லாமல் வயிற்றுக்கு துரோகம் இல்லாமல் பண்ணணும். நாங்கள் வந்து கம்பல்சரி நான் ஆரம்பித்த நாளில் இருந்து சோடா மாவு, டால்டா, அப்புறம் அஜினமோட்டோ, கலர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் எனக்கு. அதனால் நாங்கள் நாளுமே சேர்க்கறது கிடையாது. வீட்டில் சமைக்க டேஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா அஜினமோட்டோ போட்டால் நான் பாயில் வச்ச உடனே சுல்லுன்னு இருக்கும் டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு வராது. அப்போ நாங்கள் பண்ணுறது வயிற்றுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், வயிற்றுக்கு நல்லா இருக்குல்ல அதுதான் முக்கியம். நாக்கு டேஸ்ட்லாம் அந்த இது இல்லையே அப்படின்வோம். நாங்கள் சொல்லுவோம், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க ரெகுலர் கஸ்டமரே, நான் கடை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னும் 25 வருஷமாக வந்துட்டுருக்க கஸ்டமர்ஸும் இன்னும் இருக்காங்க. இன்னும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வரவங்களும் இருக்காங்க. அது அதுதான் எங்களோட இதுவே கடையோட வெற்றிக்கு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்னா எது சொல்லுங்க? இது இந்த இடத்துல பெஸ்ட்ன்ட்டு நான் இது இது சிகப்பரிசி புட்டு, சிகப்பரிசி புட்டு போடுவோம். அது அப்புறம் வந்து பூண்டு தோசை, இது ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். என் பையன் வந்து அது கொஞ்சம் வேலைங்கிறனால விட்டுட்டான். ஏன்னா எங்கள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை தவளை வடை. தவளை வடை நாங்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை, அதாவது வந்து நான் நடத்திட்டு இருக்கும் போது எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன காரணம்னா வந்து புதன்கிழமை தவளை வடை, சனிக்கிழமை அன்னைக்கு செட்டிநாடு போண்டா, திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து வடை, செவ்வாய்க்கிழமை போண்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி போடுவோமா, கரெக்டாக வருவாங்க. மூணு இதில் வந்து ரெண்டு கார் வேறு வந்து நிற்கும், அதில் நிறைய ஒரு ஹாட் பாக்ஸ்லாம் வேறு வரும். இதில் 10 வடை, அதில் 5 வடை, தவளை வடைக்கு 3:30 வந்துடும். கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டு ஐயோ தவளை வடைக்கு கார் வந்துருச்சு நிம்மா போடு போடுன்னு பறப்போம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங் நிஜமாகவே. அது கஷ்டன்றதை விட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னால் அதெல்லாம் மறக்க முடியல. அதெல்லாம் தவளை வடைன்றதுக்கும் சாதாரண வடைக்கும் என்ன வித்தியாசம்? தவளை வடைன்றது வந்து சாதாரண உளுந்து வடையில் வந்து ஒரு படி உளுந்து போட்டோம்னா 100 வடை வரும். தவளை வடையில் வந்து ஒரு படி போட்டோம்னா 60 வடை தான் வரும். ஆனால் அது லாபம் அவ்வளோ கிடையாது. பட் வந்து அப்படின்னாலும் நாங்கள் போட காரணம் நிறைய பருப்பு போடணும். பருப்பு உளுந்துனா நிறைய ஆட்டினால கடகடன்னு ஆட்டி போடும் போது பொங்கி வரும். இது அப்படி கிடையாது, அந்த அடமாவு மாதிரி திக்காகவே இருக்கும். திக்காகவே இருக்கும், எல்லா பருப்பும் போட்டு ஜவ்வரிசி போட்டு தேங்காய்லாம் போட்டு போடுவோம். இதுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருந்தாங்க.
அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு புளியோதரை பெருமாளுக்கு பிடிக்குமேன்றது கடையிலையும் சனிக்கிழமை அன்றைக்கி புளியோதரை போடுவோம். அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ பையன் வந்து அந்த சிஸ்டம் கொண்டு வரல, அவன் தகுந்த மாதிரி அவனு கொண்டு வந்திருக்கான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் உங்கள் அப்பா வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னு அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு நியூஸை கிளப்பி விட்டு சினிமா உலகத்திலேயே மிகப்பெரிய பரபரப்பு தொத்திக்குச்சு. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லை. பட் அம்மா வந்து ஞாபகம், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அதாவது நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் அப்பா வந்தோடனே இந்த பக்கம் டோர் க்ளோஸ் ஆயிரும், இந்த பக்கம் நாங்கள் இருப்போம், அந்த பக்கம் அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி அந்த பக்கம் சரியான கூட்டம். இந்த பக்கம் வந்து அம்மா பார்த்தா வெள்ளப்பணியாரம் வடை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தா என்னம்மா இன்றைக்கி என்னம்மா விசேஷம்னா, தெரியலடி உங்கள் அப்பா தான் மன சொன்னாங்கன்னு அம்மா அப்பப்போ போய் அம்மாவுக்கு ஒரு இது இருக்குது, சைலண்ட்டாக பா அது என்ன சொல்லுவாங்க, ரகசியமாக பார்க்குறதுக்கு ஒரு ஜன்னல் ஒன்று வச்சுருப்பாங்க. வெளியில் இருக்கேன், நாங்கள் வெளில வரக்கூடாதுல்ல. அதாவது வந்து அந்த ஜன்னலில் வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் வந்து அந்த டிசைன் பண்ணிருக்கோம், அது நடுவில் இருக்க அந்த இதில் மட்டும்தான் வெளியில் இருக்க ஆள் தெரியும். அதனால் அந்த அது வழியாக பார்ப்பாங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு. ஆமாம், போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வராங்க, என்னடி எல்லோரும் வந்திருக்காங்க சொன்னால் அதெல்லாம் வந்திருக்காங்க என்னன்னு தெரியலையேன்னு. அப்புறமா அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு. அதில் ஒரு அங்கே அத்தை எல்லாமே வந்துட்டாங்களா, எல்லாம் வீட்டில் ஒரு பெரிய விருந்தே நடந்தது அப்பா சொன்ன அந்த அதிர்ச்சி நியூஸில். அது மறக்கவே முடியாது, அது அப்போ தான் எனக்கு தெரியும் அது அப்பா சொன்னாங்க அந்த மாதிரி அப்படின்னு. உங்கள் அப்பா இன்றைக்கி இல்லை, அப்பாக்கிட்ட இந்தந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கணும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கும். அது மாதிரி என்னென்ன கேள்வி உங்கள் அப்பாக்கிட்ட இங்கே கேட்க நினச்சது ஆசைப்பட்டது முடியாமல் போனது? நிறைய இருக்குது. அப்பாட்ட பேச முடியாமல் போயிடுச்சேன்ற ஒரு கவலையே ஒன்று. அப்புறமா வந்து இப்போ இருக்க பசங்க எல்லாம் அப்பா கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே நம்ம அப்பா கிட்ட. அப்பா அது மாதிரிலாம் ஒத்துக்கலை, ஒத்துக்காமல் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் அப்பாட்டையே பேசுவோம், என்னப்பா இதுப்பா அப்படின்னு. அப்பாட்ட ரொம்ப ஆசையாக பழகும், எல்லாம் பண்ணுவோம். பட் அந்த மாதிரிலாம் பழகினது இல்லை. இப்போ பிள்ளைங்கள்கிட்ட பழகின மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுருங்க. அப்பாட்ட கேட்க முடியாமல் போனது என்னென்னா, வந்து உங்கள் கஷ்டத்துலேயும் எங்கள் நாங்கள் பங்கெடுத்துக்க முடியாதுன்ற முடியலையேன்றது அது கேட்கணுன்னு ரொம்ப. ஆனால் அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு இது கிடையாது, வேலையெல்லாம் பார்க்கல, அதனால் கேட்குறதுக்குல. அதெல்லாம் ரொம்ப யோசிச்சுருக்கேன், அப்பாவோட கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்காமல் போயிட்டோமே அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தோணியிருக்கும், அதெல்லாம் ரொம்ப தோணும். அதெல்லாம் உங்கள் அப்பா உடல்நலம் சரியில்லை அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிய வந்து? அப்பா உடம்பு சரியில்லைன்றது வந்து ஃபஸ்ட்டு அப்பா கோமாவில் இருக்காங்கன்னு வரும்போதே. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது? அமெரிக்கா போக அன்னைக்கு வந்து அப்பா பாட்டை எழுந்து வீட்டில் தான் எழுந்தாங்க, கண்ணை கலைமணி பாட்டை எழுந்தேன். அப்போ வந்து இவங்க வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தோம். இவங்க மாலை வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு என்னமோ ஒரு உறுத்தல், வேண்டாம் மாலை எதுக்கு போடுறீங்கன்னு. இல்லை இல்லை, பெரியவங்க ஊருக்கு போகும்போது நாங்கள் எங்கள் செட்டிநாடு பழக்கம் என்னென்னா, யாராவது ஊருக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு எல்லோரும் வந்து நின்று அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் ஊருக்கு போவாங்க. அந்த பழக்கத்தில் தான் இவங்க கூட மாலையெல்லாம் போடாதீங்க, சும்மா விழுந்து கும்பிட்டு வரணும், இல்லைன்னு இவங்க கண்டிப்பாக மாலை வாங்கிட்டு வரேன். எனக்கு அது ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்பா போகும்போது நல்லா போனாங்க, நல்லா பேசிட்டு கையை காமிச்சு ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் கை காமிச்சிட்டே தான் போனாங்க. பட்டு இப்படி வருவாங்கன்னு நாங்கள் சத்தியமாக நினைக்கவே இல்லை, எங்கள் யார் மனசுலையும் தோணவும் இல்லை. ஏதாவது ஒரு அசரி ஏதாவது தெரியும், ஒன்றுமே தெரியல. பயங்கர ஷாக்கு எங்களுக்கு அதெல்லாம். உங்கள் அப்பாவோட பாடல் கம்போசிங்க்கு எப்போவாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதாவது ஒரு தடவை என்னென்னா, அப்பாவோட 51வது பிறந்த நாள் நம்ம வந்து இதில் பண்ணியிருந்தாங்க, பெரிய எந்த அரங்கம் ஞாபகம் இல்லை, அது சென்டனரி ஆடிட்டோரியம். ஆ, அங்கே பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் மேடையிலேயே பாட்டு. ஆ, அப்போ அதான் படத்துக்கு பாலச்சந்திர அங்கும் இங்கும் பாதை உண்டு அந்த பாட்டு எஸ்பிபி வந்து பாடினது, அதுதான் நாங்கள் பார்த்த ஒரே கம்போசிங் அப்பா. அது அப்பா இப்படி தான் பாட்டு எழுதுவாங்க முதல் முறை பார்க்குறீங்க? ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். மாமாவும் அப்பாவும் ஓடி பிடிச்சி விளையாடுறது பண்ணுறதெல்லாம் கவிதா ஹோட்டல் இவங்க ரசிச்சிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் ரசிச்சிருக்காங்க, அவங்க நல்லா ரசிச்சிருக்காங்க. அப்பா பாட்டை எழுதுனது எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. அது ஒன்ட்டு ஸ்டேஜில் நாங்கள் பார்த்தோம், ஓஹோ இப்படி தான் எழுதுவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்தோம். படப்பிடிப்பு தளம் எதையாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காங்க உங்களுக்கு? ஷூட்டிங் போயிருக்கீங்களா? ஷூட்டிங் வந்து அதாவது அப்பா பார்க்க மலேசியாவிலேருந்து வருவாங்க, அவங்களும் வந்து ஷூட்டிங் கேட்பாங்க. அப்போ வரவங்க எல்லாம் கண்டிப்பாக ஷூட்டிங் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ நான் சின்ன ரொம்ப சின்ன பிள்ளை நான், அப்போ என்னை கூட்டிகிட்டு போனேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. அம்மா சொன்னாங்க நீங்களும் போனியும் போ அப்படின்னாங்க. அப்போ அவங்களோட அந்த மலேசியாவில் அந்த அவங்களோட சேர்ந்து நாங்களும் போய் ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கும் போது, அப்போ வந்து அவங்க உள்ளே வரும்போது கேட்பாங்க இல்லையா அது யாருன்னு சொல்லி, பாலாஜியும் சிவாஜி சாரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க வசந்த மாளிகை ஷூட்டிங். அப்போது நாங்கள் யாருன்னு சொன்னதுக்கப்புறம் சிவாஜி சார் தான் அப்படி என்னை கை காமிச்சு கூப்பிட்டாங்க.
நான் ஓடி போய் அவங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது அது ஒருத்தர் ஷூட்டிங் போயிருக்கேன் நான். அது தன்னுடைய மருமகங்கிட்ட எப்படி பழகுவா இருக்கு கவிஞர்? ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ரெண்டு அக்கா வீட்டுக்காரரும் சரி இவங்கள்ட்டையும் சரி ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்பா வந்து இப்போ பேசும்போது என்ன என்ன பேசினாலும் வந்து முடியாது இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. மாப்பிள்ளைங்கன்றது ஒரு மரியாதையே ரொம்ப அப்பாவுக்கு எப்பயுமே உண்டு, நல்லா பேசுவாங்க. கவிஞரை பற்றி உங்களுடைய கணவர் உங்ககிட்ட எப்போ அது பகிர்ந்துக்கிட்டு இருக்காரா? அவரோட இந்த மாதிரி அவர் வந்து அப்பாவை பற்றி ரொம்ப பேசவே மாட்டார், பேசினார்னா அழுதுருவார். பயங்கரமாக நான் அப்பாவோட ஃபேன் அவர். அவர் இன்றைக்கும் வந்து இப்போ புது பாட்டு எதுவுமே கேட்க மாட்டார், அவர் பழைய பாட்டு தான் பிடிக்கும். அவர் அப்பாவோட பாட்டு தான் பிடிக்கும். என் எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள், அவன் மாமா மாதிரி எழுதவே முடியாது, எழுதவே முடியாதுன்னு வர். அவர் அப்பாவோட பயங்கர ரசிகர். அவர் அரசவை கவிஞராக எம்ஜிஆர் கவிஞரை நியமனம் பண்ணப்போ உங்களுக்கு நினைவு இருக்காது? ஞாபகம் அது அதுதான் சொல்கிறேன் நான். அப்போ வந்து அப்பாவோட அரசவை கவிஞர் பதவிக்கு அப்பா அந்த இது கொடுக்கும் போதே அந்த பதவி கொடுக்கும் போதே நாங்கள் ஸ்டேஜில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்களே, அப்போ எம்ஜிஆர் அந்த ஐயா வந்து சொன்னாங்க, இது மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அச்சம் என்பது மடமையாட அந்த பாட்டு. போய் சொன்னால் நான் அந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை. அது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அவங்க ஸ்டேஜில் அந்த போட்டப்போ தான் அந்த பாட்டையும் நான் கேட்டேன். அது வந்து எனக்கு அப்போ எனக்கு அதுலேருந்தே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இப்படி அற்புதமாக பாட்டு எழுதுகிற ஒரு கவிஞர் கவிஞர் வந்து அடுத்தவங்க மனசு புண்படாத அளவுக்கு அவங்க இன்னுமே எழுதணும் அப்படின்னு. அப்போ சும்மாவே இருக்க மாட்டாங்களே, யாரை பற்றியா திட்டிகிட்டே இருப்பாங்களே. எம்ஜிஆரையே பலமுறை ஒரு திட்டின சம்பவம் உண்டு, நிறைய திட்டிருக்காங்க. அந்த அரசவை கவிஞர் பதவி கொடுக்கும் போது நாங்கள் அதெல்லாம் போய் நல்லா ரசித்து பார்த்துருக்கோம். அமெரிக்காவில் எம்ஜி கவிஞர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார் அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? அப்பா முடியாமல் இருக்கிறது வந்து ஒரு அவங்க அப்பா இறக்கிறதுக்கு ஒரு ஒரு எத்தனை கரெக்டாக தெரியல எனக்கு, அது நான் ஞாபகம் இல்லை. அப்பா கோமாவில் இருக்காங்கன்றது மட்டும் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிரும். ஒவ்வொரு அதாவது வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க அங்கே இருக்காங்க, ஆறுமுகம் டாக்டர்னு சொல்லி அந்த வசந்தாச்சின்னு சொல்லி, அவங்க ஒவ்வொன்றையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த இன்றைக்கி நிலமை எப்படி இருக்காது எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அப்போ அது அப்பாவோட பொசிஷன் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக யாராவது நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட இருக்கணும்னும் போது தான் அம்மா கிளம்பி போனாங்க. அம்மா கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் அம்மா போய் கிருஷ்ணகானம் பாட்டு போட்டு போட்டு அப்பாவோட நினப்பை கொண்டு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிருஷ்ணகானம் பாட்டு, அதனால் வந்து அது போட்டு அப்பா நினப்பு வந்துருச்சு. நினப்பு வந்தோடனே வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்பாவுக்கு ரொம்ப. அதை வந்து எனக்கு அப்பாவுக்கு வந்து எப்படி எந்த இதில் இருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. நான் ரொம்ப சின்ன வயசு, அப்போ 20 வயசு தான் எனக்கு, அதனால் ஞாபகமே இல்லை எனக்கு. அது அம்மா போய் அப்பா கூட இருந்து அம்மா அப்போ நினப்பு வந்ததுக்கப்புறம் வீட்டு நினப்பு வந்துடுச்சு அப்பாவுக்கு. வீட்டு நினப்புலன்னா அப்பாவோட சம்பாத்தியம் தான் வீடு ஃபுல்லாக எல்லாரையுமே காப்பாற்றிட்டுருக்கு. இப்போ யார் என்ன பண்ண முடியும், அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அப்பா அவருக்கு வந்துடுச்சு. அந்த பயத்துலேயே தான் நல்ல அதாவது கோமாவில் இருக்கும்போது நல்ல வெயிட் போட்டிருந்தாங்க. கட 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 கடன்னு உடம்பு குறைஞ்சிருச்சு இந்த கவலையில், கவலைஞ்சு வீட்டு ஞாபகம் ரொம்ப வந்துடுச்சு. அம்மா எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லை வீட்டு பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கேட்கலாம் இருந்து. அதுலேயே அந்த கவலையிலே தான் அப்பாவுக்கு இதுவாகிடுச்சு. எப்போ உங்களுக்கு ஒரு இறந்துட்டா அந்த செய்தி தெரிய வந்தது? அதனால் ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கு அது வந்து வீட்டில் எல்லோரும் இருந்தோம். அப்பா வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாம் பேசிட்டு அப்பாட்ட போய் அப்பாவை பற்றி அம்மாட்ட கேட்டு அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு அம்மா அழுதுட்டு ஃபோன் பண்ணாங்க அமெரிக்காவிலேருந்து. அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா அப்பா கனவுல வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒரு கம்பீரமாக அப்பா அப்படி நின்றுட்டு எனக்கு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா அப்படின்னாங்க. அப்பா கனவுல என் கனவுல வந்து சரின்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். நான் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா மடியில் படுத்துருக்கேன், மடியிலேருந்து அப்படியே நழுவினே வராங்க அப்பா. அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன், கதவு தட்டுற சத்தம் கேட்டது. டக்குன்னு முழிச்சுட்டு அப்பா இவங்கள்ட்ட நியூஸ் சொல்லிட்டு போனாங்க. இவங்க ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு 1:30 மணிக்கு தான் தெரியும் அப்பா தவறிட்டாங்க. அப்போ அதான் சொன்னேன், அம்மா சொன்னாங்க இந்த உயிர் கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் போயிருக்காது, மெட்ராஸில் தான் போகும்னாங்க. அது என் மடியில் தான் போன மாதிரி எனக்கு தோணும். உங்கள் அப்பா மறைவுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகள் உங்கள் அம்மா இருந்தாங்க? அம்மா வந்து ஒரு 9 வருஷம் இருந்தாங்க. 9 வருஷம் கவிஞர் இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருந்தாங்க? அம்மா கொடுமையாக இருந்தது. அப்படியா? கொடுமையாக இருந்தது. அம்மா அனுபவித்த அந்த நான் அழுகக்கூடாது ஒரு பேட்டியில் கூட நினச்சிட்டு தான் அதை நான் சொல்ல. அம்மா வந்து
அம்மாப்பட்ட கஷ்டம்லாம் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். கொடுமை. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த நெருக்கம். ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு உதாரண புருஷங்களாக இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு துரும்ப எடுத்து போடும் போது கூட இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா சம்பாதிச்சிருப்பார் தெரியுமா, இது எப்படி வாங்கியிருப்பார் தெரியுமான்னு சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் எடுக்கும் போதே அப்பா ஞாபகம் தான். ஒவ்வொன்றையும் பேசும்போதே இந்த இந்த குழம்பு உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா அப்படின்வாங்க. நான் எவ்வளவோ சமாதானம் பண்ணாலும் அம்மாவுக்கு அந்த சமாதானம் இல்லை. அதில் வந்து அம்மாவுக்கு அந்த கவலையிலே சுகர் வந்துடுச்சு அம்மா அப்பா போனதுக்கப்புறம். ஆனால் அதான் அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நான் இவ்வளோ கவலைப்பட்டது கூட வந்து நான் சுமங்கலையாக போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து நான் இல்லாமல் அவர் எப்படி இருப்பாருன்றதை நினச்சி பார்க்கும் போதே இப்படி இருந்தது தான் நல்லது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தது வந்து உங்களுக்கு வந்து நிஜமாகவே ஒரு பெரிய தவ பயன் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நாங்கள் எந்த ஜென்மத்தில் எந்த சாமிக்கு எந்த பூ போட்டோம்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் ஆண்டவன் எங்களுக்கு அற்புதமான ஒரு பிறவியை கொடுத்துருக்கான். அடுத்த நூறு பிறவி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பிறவி தான் எங்களுக்கு வேணும். அதான் அதுதான் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு கேட்க வந்தேன், அது நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அது எங்கள் மனசுலேயே இருக்கும், நூறு பிறவி கொடுத்தாலும் இதே அப்பா அம்மா பிள்ளைங்களை தான் பிறக்கணும்னு வேண்டிக்கிறது. உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளோட தினமும் தொடர்பில் இருக்கீங்களா நீங்கள்? ஆ, யார் யாரோடலாம் தினமும் பேசுவீங்க? எங்கள் எல்லார் கூடயுமே தான். அது ரொம்ப சண்டை போடுறது வந்து எங்கள் நாலாவது அண்ணன் ஸ்ரீனிவாசன் சொல்லி, அவன்கிட்ட தான் எல்லாமே சண்டை போடுவேன், கத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்த ரொம்ப க்ளோஸ் அந்த அண்ணன்ட்ட தான் ரொம்ப எல்லாமே பேசுவோம். மற்றவங்க எல்லாத்தையுமே நார்மலாக பேசிக்குவோம், பேசிக்குவோம். அவனோட ரொம்ப நன்றி. உங்களோட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்து கவிஞரை பற்றிய பல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கும் வந்து திரும்பவும் கொஞ்சம் காலச்சக்கரம் பின்னோக்கி ஒன்ற மாதிரி இருந்தது. ஆமாம், நான் அப்படியே அந்த உலகத்துக்கே போயிட்டேன். போயிட்டு அப்படியே போனோன்னா அங்கே போனேன்னா என்னை திருப்பி மீட்டை எடுக்க முடியாது, அதனால் நான் அங்கே போக மாட்டேன். அம்மாவை நினச்சேன்னா நான் இன்றைக்கி அப்படியே தவிச்சு போயிடுவேன். புரியுது. அதனால் வந்து நான் எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்க மாதிரி நினச்சிப்பேன் அதெல்லாமே.